Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone. 2019 2020 ராகு கேது பேச்சி பலாபலன்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரமும் கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி பலன் பலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். ராகுவானவர் தனது ராசியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். கேதுவானவர் தனது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். இந்த அமைப்பு உங்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்கப் போகின்றது என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை. பல சிக்கல், பணக்குழப்பம், மனக்குழப்பம், பணக்குழப்பம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தது. காசு, பணம், துட்டு இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. காசு, பணம், துட்டு வரப்போகுது உங்களை தேடி. என்ன செய்யணும்? நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. நீங்கள் எந்த வேலை செய்தாலும், எந்த வேலைகள் செய்தாலும், எந்த தொழில் தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும். இந்த ராகுகேது பெயர்ச்சியில் இது வரைக்கும் நீங்கள் தொழிலாளியாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் முதலாளியாக உயரலாம். தொழிலாளியாக இருக்கிறவங்க முதலாளியாக ஓனராக மாற வேண்டிய அமைப்பு உருவாகும். அது மாதிரி மிக அற்புதமான நல்ல நேரம். குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகும். பொன் பொருள் சேர்க்கை, புதிய முயற்சியில் வெற்றி, திருமண யோகம், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, கன்னிராசிக்காரங்களுடைய குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை சம்பாதிச்சு கொடுப்பாங்க. பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாங்க. கன்னிராசி ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல பெயர் வாங்குவாங்க. மற்றவங்க பார்த்து, எப்பா உங்கள் குழந்தை ரொம்ப நல்லவன்ப்பா, அறிவாளி, நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், எல்லாருக்கும் நல்ல உதவிகள் செய்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவாங்க. குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி நேரம் இந்த ராகுகேது பெயர்ச்சி. அதற்கு அடுத்தது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்நாளில் பொன் பொருள் பணம் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், சேமிப்பு அதிகரிக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சி. ராகு மிக சிறப்பை கொடுக்கிறார். கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் உங்களது தாயாரை கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க. கொஞ்சம் அவங்களுக்கு உடலில் உபாதைகள் ஏற்படும், கொஞ்சம் நோய் நொடி பிணிப்பேடைகள் ஏற்படும். தாயை நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சில அன்பர்களுக்கு தொலைதூரத்தில் இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, இல்லை வெளியூர்களில் வேலை செய்வாங்க. அவரது பெற்றோர்கள், அம்மா அப்பா வந்து வெளியூரில் இருப்பாங்க. டெய்லி போய் பார்த்துக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் டெய்லி ஒரு முறை ஃபோன் பண்ணியாவது பேசுங்க. வயதான காலத்தில் நீங்கள் பொன் பொருள் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அன்பான ஒரு நல்ல வார்த்தை, அன்பான வார்த்தை தினமும் ஒரு முறை பேசுங்க. உங்களது தாயிடம் தினமும் ஒரு தடவை பேசுங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக பேசுங்க, பழகுங்க. அவங்களுக்கு நோய் நொடி பிணிப்பேடைகள் விலகும். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுதான் மேலும் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லிடுறேன். கடன் வாங்காதீங்க, தயவு செய்து கடன் வாங்காதீங்க. நீங்க யாருக்கு சாட்சி சமன் கையொப்பமும் போடக்கூடாது. நல்ல நண்பர், அவருக்காக நான் கூட நல்ல ஃப்ரெண்டு, திக் ஃபஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் போயிட்டு சாட்சி கையெழுத்து போடுறேன், 1 லட்சம் ரூபா வாங்க, அந்த பணத்தை நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். மற்றவர்களுக்காக சாட்சி சமன் கையொப்பம் போடக்கூடாது. நீங்களும் கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது. நான் சொல்லும் சில பரிகாரங்கள் சொல்கிறேன்.
அதை செய்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது, வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார ஏற்றமே அதிகமாக வர வேண்டியது, நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. யாருக்காகவாவது கடன் வாங்கி கொடுத்துடாதீங்க. ஆள் பாதி ஆடை பாதி நல்ல பர்சனாலிட்டியாக போகிறீங்க, அப்பா வாப்பா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 100,000 வாங்கி கொடுப்பான்னு சொல்லி வாங்கி கொடுத்துடாதீங்க. அது சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா இதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறது அதுக்காக தான் சொல்கிறேன். ஆக இந்த ராகுகேது பயிற்சியானது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். என்ன செய்யலாம் முழுமையான வெற்றி பெறத்துக்கு? முழுமையான வெற்றி பெறணும் ராஜதுர்க்கையம்மன், ராஜதுர்க்கையம்மனை வழிபாடு செய்யணும். ராஜதுர்க்கை என்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு வழிபாடு செய்யணும். நான் சொல்லும் மந்திரம், நான் சொல்லக்கூடிய மந்திரம் துர்க்கையம்மனை வழிபாடு செய்யறதுக்கு, அதாவது சிவனையும் சக்தியும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய மந்திரம். ஓம் கிரீம் சிவய நம, ஓம் கிரீம் சிவாய நம. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். இன்னொரு முறை சொல்ற, கவனிச்சீங்க? ஓம் கிரீம் சிவய நம, ஓம் கிரீம் சிவாய நம. இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யறப்ப இடையூறுகள் விலகும், தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். தொழிலாளியாக இருந்தவங்க முதலாளியாக ஆயிடுவீங்க, பல நன்மைகள் நடக்கும். கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து விடுங்கள். காலையில் எழுந்து உத்தியோகத்துக்கோ அல்லது நீங்கள் தொழிலுக்கு புறப்படுறப்போ உங்களுடைய 2-wheeler 4-wheeler தயவு செய்து செக் பண்ணுங்க. லிமிட்டட் ஸ்பீடில் போங்க. உங்களுக்கு அந்த 2-wheeler 4-wheelerால கொஞ்சம் செலவுகள் வரும், அதை குறைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரேக் சரியாக இருக்கா, வண்டியில் வந்து கரெக்டான முறையில் ஆயில் இருக்கா, சில வண்டி செயினில் ஓடும், சில வண்டி பெல்ட்டில் ஓடும், 2-wheelerலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணாது இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் பண்ணுற பர்சன்ட்டை கொடுத்து அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ரீசெக் பண்ணிங்க. வண்டி போகிறப்ப நிதானம் பொறுமை, ஏன்னா 4ஆம் இடத்தில் இந்த கேது உங்களுக்கு வாகனங்களில் சில விதமான குழப்பங்களை கொடுக்கும். டென்ஷன் ஆகிடுவீங்க, காலையிலே வண்டி எடுக்க போகிறீங்க, பஞ்சரு போகிற வழியில் பிரேக் பிடியில் என்ன செய்வீங்க? அதனால் காலையில் இருந்தவுடனே தயவு செய்து செக் பண்ணிங்க. வண்டி எடுக்க 2-wheelerஆக இருந்தாலும் சரி 4-wheelerஆக இருந்தாலும் சரி இதை செக் பண்ணிங்க. ராஜ துர்க்கையம்மையோடு சேர்த்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க. ஓம் சர அண பவ, ஓம் ரணபவசா, ஓம் அண பவ சர, ஓம் நபவ சர ஆ, ஓம் பவ சர அண, ஓம் வசரண பவ. முருகருடைய மந்திரம் அல்லது கந்தர் சஷ்டி கவசத்தை தினமும் ஒரு முறை சொல்லுங்க. இந்த வாகனங்களால் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் விலகும். ஆக இந்த காலத்தில் ராஜ துர்க்கையம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் கிரீம் சிவய நம, ஓம் கிரீம் சிவாய நமோ நமே.